ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நேமு பன்னீர் பட்டர் மசாலா. வாங்க எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 தக்காளி பழம், பழுத்த தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 10-12 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன், துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட 50 கிராம் வரும். அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். முந்திரி வந்து ஒரு 10-12 பல் எடுத்திருக்கேன். முந்திரி தாளிப்புக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் எடுத்திருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், சிகப்பு மிளகாய்த்தூள். அப்புறமா காஞ்ச கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன், அதாவது காஞ்ச வெந்தய கீரை தான் அது. கொஞ்சம் ஜீரகம் 2 டீஸ்பூன். ஒரு கடாயில் பட்டர் நல்லா உருகுனக்கப்புறமா ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் முதல்ல. இப்போ நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு தாளித்து வதக்கி அதை அரைக்கணும். அதுக்கு தான் அதை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதை ஜீரகம் நல்லா பொரிஞ்சக்கப்புறமா பிரியாணி இலை தவிர மற்ற எல்லா தாளிப்பையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது பண்ணிக்கலாம், வறுத்துக்கலாம். இது நல்லா வெண்ணெயில் பொரிச்சக்கப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு காரம் நிறையாவும் இருக்கக்கூடாது, அதனால் அதுக்கேற்ற மாதிரி மீடியமாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் வேக விடணும். இதுதான் பேஸ் நம்மளுக்கு. இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா மேஷ் ஆகி வேகணும். இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விடலாம். வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து ஓரமாக வச்சுட்டு நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கடைசியாக எடுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். அதை நான் உரமாக எடுத்து வச்சாச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் எண்ணெயும் பட்டரும் போட்டுக்கலாம். இதில் தாளிப்புக்காக ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன். இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தெரிக்கும், ரொம்ப சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் எடுக்கும் நல்லா சுண்டி வர்றதுக்கு. அதுதான் மெயின் டேஸ்ட்டே. இதில் பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் வெள்ளை கக்கியிருக்கு. நம்ம ஊற்றுற எண்ணெய் வெள்ளை கக்கியிருக்கு. இந்த சமயத்தில் சிகப்பு மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கஸ்தூரி மேத்தின்னு சொல்லப்படுற வெந்தயக்கீரையை நல்லா இந்த மாதிரி கசக்கி போடுங்க. அப்போ தான் அதோடய வாசனையும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி கசக்கி போட்டால் தான் அதோடய கரெக்டான யூசேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா ரெண்டு கையில் வச்சு உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கி இந்த மாதிரி தூவி விடுங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஹோட்டலுக்கு போனால் ஆர்டர் பண்ணுறது இந்த டிஷ்ஷாக தான் இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு. நம்ம ஊற்றின அந்த வெங்காயம் தக்காளி எந்த தண்ணியும் சேர்க்கலை. இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சதே தான் நம்மளுக்கு வந்து
அதே இல்லாமல் அரைக்கும் போது தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும். இப்போ பாருங்கள் சூப்பராக சுண்டி வந்திருக்கு, எண்ணெயும் வெளில நல்லா கக்கிடுச்சு. இந்த சமயத்தில் நல்லா சுழண்டு வரணும். இப்போ பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேகக்கூடாது, ரொம்ப வெந்துச்சுன்னா பன்னீர் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ கடைசி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பன்னீரை போட்டு இந்த மசாலாவோட கலந்து விட்டுருங்க. இது வீட்டில் செஞ்சோம்னா கண்டிப்பாக 4 லிருந்து 5 பேர் சூப்பராக சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி, ஜீரா ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பிளைன் ரைஸு இந்த மாதிரி பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சுட்டு எந்த இது பொருள் சேர்க்காமல் வேக வச்சு நீங்கள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணால் நம்ம பன்னீரை மட்டும் வாங்கி டக்குன்னு இதை எண்ணெயில் சூடு பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக கொஞ்சம் க்ரீம் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீமு, வாங்கி ஒரு சேர்த்துக்கலாம். சேர்க்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது எங்கள் வீட்டு குட்டீஸ் தான் ஊற்றிட்டுருக்குறாங்க. இப்போ ஸ்கூல் இல்லாதனால நான் தான் செய்வேன்னு ரொம்ப கொஞ்சமும் பயமே இல்லை கிச்சனில். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு க்ரீம் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, அவ்வளோதாங்க. ஒரு இதில் 1 செகண்ட் ஒரு 2-3 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, டிஷ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சு எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா. இந்த மாதிரி ரெசிபி அடிக்கடி பார்க்கணும் எங்கள் சேனலில் நீங்கள்.